ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வேலைவாய்ப்பு பதிவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு 33 வேகன்சிக்கான 2024க்கான ரெக்குயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியர் டீடைல் உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து இந்த 33 போஸ்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஜனவரியே ஸ்டார்ட் ஆகிட்டு, அதேமாதிரி இது க்ளோஸ் ஆகுத டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 பிப்ரவரியோட க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுறக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15 பிப்ரவரியோட அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுவும் வந்து நம்மளுடைய டிஸ்பிளேல தெரியக்கூடிய www.mhc.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ நான் இதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்க போஸ்ட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் கேஷியர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற 4 போஸ்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து உங்களுக்கு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு ஆன்லைன் மோட் மட்டும்தான் உண்டு அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த 33 வேகன்சிஸை எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 22 வேகன்சிஸ் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பே ஸ்கேல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,500 71,900 வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அண்ட் கேஷியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 3 போஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய சேலரியும் சேம் தான், 19,500 71,900 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மொத்தம் 8 போஸ்ட் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,600 60,800 வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல போஸ்ட், நல்ல பேக்கேஜில் வந்து உங்களுக்கு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும்ல. இதனுடைய ஏஜ் லிமிட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் கேட்டகரியில் நீங்கள் வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் மினிமம் வந்து 18லேருந்து மேக்ஸிமம் 37 இயர்ஸ் வரை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்துக்குமே வந்து 18 இயர்ஸ் மினிமமாகவும் மேக்ஸிமம் இயர்ஸ் வந்து 32 சொல்கிறாங்க. ஜட்ஜுகள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 47 இயர்ஸ் வரை உங்களுக்கு ஏஜ் லிமிட் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஏஜ் லிமிட்டுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னோம்ல அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி, அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 July 1987 இருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே வந்து 2 July 1992 இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம சொன்னோம்ல அவங்களுக்கு வந்து 2 July 1977 இருந்து அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கால் ஃபார் பண்ணியிருக்க போஸ்ட் எல்லாத்துக்குமான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும்ல. ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட் ஜாப்ல இருந்து பார்த்தலாம். டைப்பிஸ்ட் ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா நீங்கள் சயின்ஸ்லேயும் முடிச்சிருக்கலாம், அல்லது ஆர்ட்ஸ்லேயும் முடிச்சிருக்கலாம், அல்லது காமர்ஸ்லேயும் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் அல்லது மெடிக்கல் எதில் முடிச்சிருந்தாலும் இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டைப்பிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் டைப் ரைட்டிங்கில் ஹையர் கிரேட் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ் சென்டரில் முடித்து அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து அதே மாதிரி தான் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் போதும். நீங்கள் பிஎஸ்சியோ ஆர்ட்ஸோ காமர்ஸோ இன்ஜினியரிங்கோ அல்லது மெடிசன்லேயோ கோர்ஸ் மட்டும் முடிச்சிருந்தால் போதும். அதுலேயும் கேஷியர் ஜாபுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு மட்டும் ஒரு 5,000 வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் ஃபீஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வந்து பிசி பிசிஎம் எம்பிசி அல்லது அன்ரிசர்வ் கேட்டகரியில் வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் செப்பரேட் ஒவ்வொரு ஜாபாக அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் நீங்கள் 500 ரூபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியில் வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதோட விடோ கேண்டிடேட்டுக்கும் அதே மாதிரி டிசேபிள்டு கேண்டிடேட்டுக்கும் வந்து இப்போ ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம குறிப்பிட்ட எல்லா போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன இருக்கும் அப்படிங்கிறதே பார்த்துடலாம். இப்போ வந்து நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காமன் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க, அதுக்கப்புறம் வைவா வைஸ் கொஸ்டின் இருக்கும். இந்த 3 ப்ராசஸ் கண்டிப்பாக டைப்பிஸ்ட்டுக்கு உண்டு. அதே மாதிரி நீங்கள் டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கோ கேஷியருக்கோ அல்லது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கோ அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே பார்ட்டு தான், ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வைவா வைஸ் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்ல, அதுக்கு எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ரிட்டன் எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு வந்து 125 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து 150 மினிட்ஸ் வந்து அவங்க டைம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து ஏ பார்த்து பி அப்படின்னு ரெண்டு பார்த்து அந்த கொஸ்டின் ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. பார்த்து ஏல பொறுத்தளவில் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக உண்டு. அது வந்து டோட்டல் 50 கொஸ்டின் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு மார்க்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க் இருக்கும். நீங்கள் மினிமம் 20 மார்க்ஸ் எடுத்தாலே குவாலிஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி மூணு பார்ட்டில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அதுவும் 75 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், 75 மார்க்ஸ். இதில் நீங்கள் மினிமமாக வந்து 30 மார்க்ஸ் எடுத்தால் போதும். ஓவராலாக இந்த எக்ஸாமுக்கு 150 மினிட்ஸ் வந்து அவங்க டைம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டைபிஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 75 மார்க்ஸுக்கு நீங்கள் மினிமம் 34 மார்க்ஸ் எடுத்தாலே குவாலிஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 90 மினிட்ஸ் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட டைப் ரைட்டிங் டெஸ்ட் கண்டிப்பாக உண்டு. இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்க்கு 100 மார்க்ஸும் அதேமாதிரி தமிழ் டைப் ரைட்டிங் 100 மார்க்ஸும் கொடுப்பாங்க. ரெண்டுக்குமே வந்து 10-20 மினிட்ஸ் டைம் இருக்கும். நீங்கள் ரெண்டுக்குமே வந்து மேக்ஸிமம் மார்க்கை வந்து 100க்கு நீங்கள் 45 மார்க்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்டிங்லாம் எந்தெந்த பிளேஸில் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அப்படிங்கிற மூணு பிளேஸ்ல உங்களுக்கு போஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கும், மதுரை பெஞ்ச்ல இருக்கும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் ஜட்ஜுகள் அகாடமி, இதுலலாம் உங்களுடைய பிளேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதோட ஃபுல் டீடைலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். நோட்டிபிகேஷனை கிளியரா படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதோட இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாங்க. ஜாப் ரெக்குயர்மெண்ட் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சொன்ன டீடைல் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.